வணக்கம் வெல்கம் டு அருணாஸ் கிச்சன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் கேர் ஹர்பிள் சீரீஸில் எபிசோட் ஃபைவ் வாழைப்பழம் நலம் மூலிகை வாழை ஆமாங்க வாழைப்பழங்களில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் அதே போல் அதோடைய பயன்கள் என்னென்ன வாழைப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் பழத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டில் காமனாக நம்ம நிறைய சாப்பிடக்கூடிய வெரைட்டிஸ் பேர்களை நான் நான் சொல்கிறேன் பூவன் வாழை ரஸ்தாலி செவ்வாழை நீந்திரம் கற்பூரவல்லி மலை மலைவாழை பச்சை வாழை அதாவது மோரிஸ் அப்புறம் கதலி பேயன் நாடன் இது போல் பல வகை வாழைப்பழங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடிய பழங்கள் வாழைப்பழத்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால தான் இந்த வாழைப்பழத்துடைய வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரே வாழைப்பழத்தை தொடர்ந்து வாங்கி சாப்பிடாமல் பல வகையான வாழைப்பழங்கள் நமக்கு எப்பெல்லாம் எந்த சீசனில் எது அவைலபிளாக இருக்கோ மார்க்கெட்டில் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து மாற்றி மாற்றி வாங்கி சாப்பிடும் பொழுது அதுடைய நன்மைகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து சேரும் பழத்தில் வந்து ஃபைபர் கன்டென்ட் அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அது வந்து நமக்கு மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கும் அதாவது கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும் அடுத்ததுல அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால எனர்ஜி பூஸ்டராக செயல்படுது படத்துல நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம எப்பவுமே புத்துணர்ச்சியாக நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும் கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் ஏற்படும் அதாவது தலை சுத்தல் அல்லது வாந்தி அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா வகையான சத்தும் தேவைப்படும் அதனால ஈஸியாக எல்லா மினரல் கண்டென்ட்ஸும் எல்லா சத்தும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் கிடைக்கும் வந்து அல்சரை வந்து போக்கக்கூடியது அதாவது வயிற்றில் வந்து புண் ஏற்பட்டிருக்கும் அந்த புண்ணை வந்து சரி செய்வதற்கு வாழைப்பழம் ரொம்பவே உகந்த ஒரு பழம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களை வந்து செயல்பாடுகளை வந்து இதை சீரமைச்சு அல்சரை வந்து நமக்கு சரி பண்ணிவிடும் அதே போல் இதயத்தை வந்து நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையை நம்மளுடைய வாழைப்பழம் பார்க்கும் ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்க இருக்கிறதுனால இது இதய நோய்கள் வந்து ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு வாழைப்பழங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம் வந்து சிக்ஸ் விட்டமின் நிறைய இருக்கிறதுனால ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம் அதாவது மாதவிடாய் ஏற்படுவதற்கு முன்பு ஏற்படக்கூடிய அந்த வழி அந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யக்கூடிய வேலையை வந்து வாழைப்பழம் பார்க்கும் அதே போல நேச்சுரல் லாக்ஸேட்டிவ் மலம் வந்து ஈஸியாக கழிப்பதற்கு வாழைப்பழம் சாப்பிடும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இலகுவாக இலகுவா வந்து டாய்லெட் போயிடலாம் அதே போல இதுல வந்து வாழைப்பழத்துல ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கு அமினோ அமிலம் இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அந்த செரோட்டோனின் ஹார்மோன் வந்து நம்மளை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படி அந்த ஹார்மோன் வந்து இதாகும்போது நம்மளுடைய மனநிலை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அதே போல் இந்த ரஸ்தாலி பழம் வந்து நல்ல ஒரு ருசியான ஒரு வாழைப்பழம் உடல் வறட்சியை வந்து போக்கக்கூடியது பச்சை வாழைப்பழம்னு சொல்லக்கூடிய மோரிஸ் சாப்பிடும்பொழுது ரத்த விருத்தி ஏற்படும் இந்த நேந்திரம் பழம் வந்து அந்த பச்சை ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம் இல்லைனா அவிச்சு சாப்பிட்லாம் அதில் வந்து நிறைய புரதம் இருக்குது வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலராக வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதுலேயும் இந்த நேந்திரம் பழத்தை எடுத்துக்கும் பொழுது அதில் கெலோரிஸ் நிறைய இருக்கும் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகலாம் கற்பூர வாழை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும் செவ்வாழை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வாழைப்பழத்தில் இருக்குது செவ்வாழை வந்து ஆண்கள் எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய ஸ்பாம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாழைப்பழம் வந்து ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக்காக செயல்படுது அதாவது நம்ம சாப்பிட்டு சாப்படும் பொழுது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து ரெண்டு விதமாக இருக்கும் நல்ல பாக்டீரியாவும் இருக்கும் கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும் இந்த நல்ல பாக்டீரியாவை வந்து வளர்ச்சியை மேம்படுத்துகிற பொருட்களை ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்றோம் வாழைப்பழத்தோட இன்னொரு முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நொதிகள் வந்து குடலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்க உதவும் நம்மளுடைய செரிமான மண்டலம் சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துகள் வந்து முறையாக உறிஞ்சப்படும் ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அனிமிக்குன்னு சொல்கிறோம் இல்லை ரத்த சோகைன்னு சொல்கிறோம் இந்த ரத்த சோகையை சரி செய்யும் இரும்பு சத்து வந்து நம்ம வாழைப்பழத்தில் நிறையவே இருக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பி வைட்டமின்கள் வந்து இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு வந்து பெரியும் உதவியாக இருக்குது வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக இருக்கு இந்த பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே அவசியமான ஒரு சத்து அதனால் காலையில் வந்து சாப்பிடும்பொழுது வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டா அது ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும் இதனால் இதயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் வாழைப்பழத்தில் வந்து அதிகமான அளவு கால்சியமும் ஃபாஸ்பரஸும் இருக்குது இது வந்து நம்மளுடைய எலும்புகளை வலிமையாக வச்சுக்கும் வந்து நல்லா பழுத்து அதாவது கணிஞ்சு இருக்கும் பொழுது தான் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் சத்து வந்து இருக்கும் நல்லா கனிஞ்சு பொழுது ஸ்டார்ச் வந்து சர்க்கரையாக மாறும் அதனால் பழத்துடைய சுவை வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதனால தான் வந்து நம்ம வாழைப்பழத்தை வந்து நல்லா பனிச்ச பழத்தை சாப்பிடும்பொழுது நமக்கு சுவையும் இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய கிடைக்கும் பழத்தில் வந்து பீட்டா கரோட்டீன் அப்படிங்கிற சத்து வந்து நிறைய இருக்குது இது வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே இன்றிமையாத ஒரு சத்து பழத்தில் வந்து இந்த பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரக கற்கள் உருவாகாமல் பார்த்துக்கும் அதே போல் புற்றுநோய் தாக்குதலையும் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருக்கு வாழைப்பழம் தளர்ச்சி வந்து பிரச்சனை ஏற்படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய பலம் குறையும் அதனால் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கவங்க தினமும் வந்து செவ்வாழையை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படி தொடர்ந்து அவங்க சாப்பிடும் பொழுது அந்த நரம்புகள் வந்து பலம் பெறும் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் தன்மை கொண்டது வாழைப்பழத்தை விலை குறைவாக கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை நம்மளுடைய ரெகுலரா டயட்ல நம்ம சாப்பிடும்பொழுது மேற்கூறிய அனைத்து ஆரோக்கியமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பா தினமும் நல்லா எனர்ஜெட்டிக்கா இயங்குறதுக்கு தினமும் நம்ம ஒரு வாழைப்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம் விதவிதமான வாழைப்பழங்களை மாற்றி மாற்றி சாப்பிடும் பொழுது அதோடைய எல்லா ஒரு சத்தும் நமக்கு கிடச்சி நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாழைப்பழம் பற்றிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அருணாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்